வணக்கம் நண்பா, வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை பார்க்கலாம். கட் பண்ணா வெஞ்சினோட மேரேஜுக்கான டே வர எல்லாருமே அதுக்கு ரெடியாக. அப்ப ரூஃபங் அவனோட அண்ணன் ரூஜினை பார்க்க வரான். வாழ்த்துக்கள் டா, தேங்க்ஸ் டா. அப்ப ரூஃபங், உனக்கு ஒரு வேலை இருக்கு. என்னன்னு சொல்லு, டக்குன்னு பண்ணிடுற. கல்யாணத்துக்கு வரப்போற கெஸ்ட நீ தான் பாத்துக்கணும். கவலை விடு, என்கிட்ட சொல்லிட்டல, நான் அதை பாத்துக்கிறேன். நிழல் சமூகமும் அரச குடும்பமும் இப்ப ஒண்ணு சேரப்போது. பயில இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்ல. ஜின் என்கிட்ட கேட்டப்ப நான் எதுவும் சொல்லாம ஓகே சொல்லிட்டேன். ஏன்னு உனக்கு தெரியுமா? சக்கரவர்த்தியோட மனச என்னால எப்படி கணிக்க முடியும்? சுகிங், நீ யாரு, எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும். எதுக்கு உண்மையை மறைக்கிற? உன் மனசுல என்ன இருக்கோ அது சொல்லு. நிழல் சமூகத்தை உருவாக்குனவரே ஜெனரல் லீ தான். அதுவும் நாட்டை பாதுகாக்க அவரு இதை உருவாக்குனாரு. அதோட அர்த்தம் அரச குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கிறது. இந்த ஜெனரல் நமக்கு லோயலா மட்டும் இல்ல, பணத்து மேலையும் பவர் மேலையும் அவனுக்கு ஆசை இல்ல. ஆனா எதிர்காலத்துல அப்படி இருப்பானான்னு சொல்ல முடியாதுல. அவனுக்கு ஆசை இல்லைனாலும் அவனோட சந்ததிகளுக்கு அந்த ஆசை வரலாம் இல்ல. ஆனா இது வரைக்கும் அவங்க கலகம் பண்ண மாதிரி தெரியலையே. பண்ணலன்னு யார் சொன்னா? பண்ணாங்க. அதனாலதானே நான் சக்கரவர்த்தியான நிழல் சமூக சை குடும்பத்தை பாதுகாக்க எப்பவுமே ஆசைப்பட்டது இல்ல. போன தடவை நான் அவங்களை சூஸ் பண்ணேன், இந்த தடவை ஜின் அவங்களை சூஸ் பண்ணிருக்கான். ஒரு தனி மனிதனோட ஆசைக்காக நாட்டை பணைய வைக்கிறது தப்பு இல்ல. ஒவ்வொரு மனுஷனும் தனக்கான வழியை சூஸ் பண்ணுவாங்க. ஜின் அவனுக்கான வழியை தேர்ந்தெடுத்துட்டான். அவன் தப்பு பண்ணாத வரைக்கும் அவனுக்காக நான் காய நவுத்துவேன். ஆனா இளவரசர் ஷியோட நிலைமை, எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கிற மாதிரி அவனுக்கும் ஆம்பிஷன் இருக்கு. ஆனா அவன் பண்றது எதுவுமே வேலை செய்ய மாட்டுது. ஏன்னா அவன் ஒரு ஆர்வ கோளாறு. ஆனா என்னோட மூணு பசங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெங் ரொம்ப நல்லவன். அண்ணனுக்கு போட்டியா வர மாட்டான். ஒருவேளை ஷி போட்டியா வந்தா கூட ஃபெங் விட்டு கொடுத்துருவான். ஆனா ஜின் இருக்கானே, அவன் யாருக்கும் விட்டு தர மாட்டான். சிம்மாசனத்துக்காக அவங்கள கொன்னாலும் கொள்ளுவான். அப்படின்னா நீங்க இளவரசர் ரூஃபங்கோட பக்கமா? என்னோட எண்ணத்தை யூகிக்கிறியா? கண்டிப்பா இல்ல அரிசி. கட் பண்ண கிங்கியாங்க மருந்து தந்து வெஞ்சி அங்கிருந்து தப்பிக்க பாக்க, ஆனா நிழல் சமூகத்தோட தலைவர் ஜிவு வந்து அவளை அடிச்சு தூக்கிட்டு போறாரு. இவர் தான் வெஞ்சினோட அப்பா. கற்பான இளவரசர் ஜின்னோட கல்யாணத்துக்கு நம்ம தலைவனோட அப்பாவுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. அதுல அப்படி என்ன இருக்குன்னு அதையே பாத்துக்கிட்டு இருக்க. இளவரசர் ஜின்னுக்கு கல்யாணமா? ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. ஆமா, இது அவரோட ரெண்டாவது கல்யாணம். ஆமாங்க, இளவரசர் ஜின்னுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவரோட முதல் மனைவி தான் நம்ம ஜேசன் மகனா பிறப்பான். இது ஒன்னும் முதல் கல்யாணம் இல்லையே, ரெண்டாவது தானே. இதுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, நிழல் சமூகத்தோட தலைவரோட பொண்ணு. ஷை குடும்பத்தை பாதுகாக்கிற நிழல் சமூகமா? ஆனா அவங்க ஏ குடும்பத்தோட தானே சம்பந்தம் வச்சுக்கிட்டாங்க. சட்டப்படி பார்த்தா அந்த பொண்ணு ஈடிங்கோட மனைவி. ஆனா ஈடிங் இப்ப வேற ஐடென்டிட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கான். சோ பழச பேச வேணாமே. ஆனா நிழல் சமூகத்தோட தலைவர் என்ன ஒரு முறை காப்பாத்தினாரு. இப்ப அவரோட பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா நான் போய்தானே ஆகணும். ஆனா ஜென்ரல் ஏ இப்ப உயிரோட இல்ல, கிராண்ட் மாஸ்டரும் இப்ப ஊர்ல இல்ல. சேனாதிபதியோட மகனா இருக்கிற நீங்க இப்ப அங்க போறது எனக்கு சரியா படல. எனக்கும் போக விருப்பம் இல்லதா? ஆனா என்னோட நண்பன் என்ன வர சொல்லிருக்கானே. யாரு? இளவரசர் லாங்காய், ஒன்பதாம் இளவரசரா? அவரு லாங்காய் இராணுவத்தோட தலைவர். அதனாலதான் அவரை இளவரசர் லாங்காயின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. இதுல வேற இளவரசர் ஜின்னும் ரூஃபங்கும் ஒரே தாய்க்கு பிறந்தவங்க. ஆமாங்க, நம்ம ரூஃபங்கும் ஜின்னும் அரசரோட முதல் மனைவிக்கு பிறந்தவங்க. இளவரசர் ஷீ வந்து அவரோட ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவரு. சோ ராஜ்யத்துல பார்த்தா இப்ப மூணு டீம் இருக்கு. ஜின்னோட டீமோ, ரூஃபங்கோட டீமோ, அப்புறம் ஷீயோட டீமோ. நம்ம தலைவனோட அப்பா ரூஃபங்கோட டீம் தான் சப்போர்ட் பண்ண நினைக்கிறாரு. ஆனா அவரோட ஒய்ஃப் அவங்க விஷயத்துல தலையிட வேணாம் சொல்றாங்க. இன்விடேஷன் நமக்கு மட்டும் வரல, டோங்ஜினுக்கும் வந்திருக்கு. ஆனா மாஸ்டர் லீ அவனு போக விடுவாரா தெரியல. ஆனா வர சான்ஸ் இருக்கு. இளவரசர் ஜிங்யூவா? ரூஃபங்கோட அண்ணன் ரூஜின், உன்னோட சீனியரோட ஃபேமிலி அது, போலாமா? அதுக்காக அவ்வளவு தூரம் போகணுமா? டேய், நீ என்ன சொல்ற? அவன் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் ஏன்டா அவன் கல்யாணத்துக்கு வரணும்? நான்கோ போகும் போது என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அங்க போக மாட்டீங்கன்னு சொன்னான். ஏன்னா நீங்க எய்ட்ஸாக பார்த்து பயப்படுறதா சொன்னாரு. அப்படின்னா நான் போறேன். போறியா? ஆமாண்டா, மாஸ்டர் சொன்னது கரெக்ட் தான். நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, நானும் வரேன். அப்ப நீயும் வர்றல? இல்லப்பா, நான் என்னோட கிளானுக்கு போகணும், நீங்க ரெண்டு பேரும் போங்க. ஆனா அவங்க உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கவலைப்படாத, நான் பைக்கி நாட்டோட இளவரசி, அதனால என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க. கட்பான நம்ம ஷைஃபனும் டியான் சிட்டி கிளம்ப, அப்ப கிங்கு வந்து தடுக்க, ஒரு பொண்ணுக்காக உன்னோட உயிரை விட போறியா? என் விஷயத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு சொன்ன, வழிய விடு. டெய், நீ என்ன பைத்தியமாடா? போனா செத்துருவடா.
என் உயிரை பத்தி நீ கவலைப்படவனா? என்ன நான் கவலைப்படவனமா? உன்னை வச்சுதான் என் மக்களை காப்பாத போறேன். அதுக்கு நான் ஓகே சொல்லவே இல்லையே. இனிமே என் வழியில வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப, கட் பண்ணா கிங்கியன் வந்து நிழல் சமூகத்தோட தலைவரை போய் பார்த்து பேசுறான். இங்க என்ன பண்ற? வெஞ்சினுக்கு நாளைக்கு தானே கல்யாணம், ஆனா அது நடக்காதுன்னு பயமா இருக்கு. ஈடிங்க பத்தி பேசுறியா? அவனால எதுவும் ஆகாது. என்ன மலையா இருக்க, இப்ப உயிரோட இல்ல. சோ ஈடிங் வந்தா கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ வெஞ்சின் கிட்ட போய் சொல்லு அவனுக்காக வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு. மாஸ்டர், அவன் உங்களோட ஒரே பொண்ணு, அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை தரணுமா? அது மட்டும் இல்ல, அவன் உங்க நண்பனோட பையன் ஈடிங். ஈடிங் இறந்து ரொம்ப நாள் ஆகுது. இப்ப அவன் ஷைஃபான் மட்டும்தான். நம்ம நிழல் சமூகம் பல ஆண்டுகளை இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வெஞ்சின் மூலம் அந்த இருள் விலக போது. யாரோ ஒருத்தனுக்காக நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ வெஞ்சின உன்னோட சகோதரியா பாக்குறன்னு எனக்கு தெரியும். அவளை காப்பாத்த நீ துடிச்சா என் கூட சண்டை போட்டு வின் பண்ணிட்டு அவளை கூப்பிட்டு போ. என்னால உங்க கூட சண்டை போட முடியாது மாஸ்டர். சரி பழச மறந்துடு. இந்த கல்யாணத்துக்கு பிறகு நீ அவரை பாதுகாக்கணும். என்ன சொல்ற? நான் இந்த உலகத்தோட நம்பர் ஒன்னா மாறுவேன். என்ன நம்பர் ஒன்னா மாறுவோம் மாஸ்டர். அப்பாவது வெஞ்சினோட ஆசை நிறைவேறும்ல. கட் பண்ணா கிங்யான் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப ஜின்ரோஃபெங் அங்க வரான். போன தடவை நம்ம மீட் பண்ணப்ப நான் என்ன சொன்னேன்? என்ன பாக்கணும்னா என் பேரை சொல்லி கூப்பிட சொன்னால. சரி எதுக்கு என்ன தேடுற? எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும். நான் எதுவும் ஃப்ரீயா செய்ய மாட்டேன்னு தெரியும்ல. என்ன வேணுமோ கேளு. இப்ப இல்ல, டைம் வரும்போது கேக்குறேன். சரி உன் டீல ஏத்துக்கிறேன். என்னன்னு கேட்கவே இல்ல. அவசியம் இல்ல. சரி இது அவங்கிட்ட தான். ஆனா நீ பண்ண போறது சாதாரண விஷயம் இல்ல, இது தேச துரோகம். நீ எப்பவுமே பேசிக்கிட்டே தான் இருப்பியா? ஆக்சுவலா இது ஒரு நல்ல டீல் தான். அதனால நான் உனக்கு சின்னதா ஒரு குழு தரேன். ஷைஃபன் இப்ப இங்கதான் வந்துகிட்டு இருக்கான். கட் பண்ணா தலைவனும் ஃபெங்கும் அங்க வர. அப்ப தலைவனை யாரோ அட்டாக் பண்ண பார்த்தா அது அவனோட டேடி. உடனே மூணு பேருமே ஸ்கூலுக்கு போக. என்ன ரூஃபங் வெயிட் போட்டுட்ட போல? யாரு? நானு. லியோ லூசியால வர முடியல, ஆனா உனக்கு கேட்டதா சொல்ல சொன்னா. டேய் பங்கு, நான் கேள்விப்பட்டது உண்மையா? அந்த கிழவ உனக்கு ரெட்டை வால் நுட்பத்தை சொல்லி தந்தானாமே, ஏன் உனக்கு பொறாமையா? சரி சரி இத பத்தி அப்புறமா பேசலாம். மிஸ்டர் பைலி நாம போலாமா? உடனே மூணு பேருமே கிளம்ப. அவங்க ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. அவங்க எதுவும் மறைக்கல, ஆனா அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா இனிமே நம்ம இங்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்ல, ஆனா பெருசா ஒண்ணு நடக்க போகுது. அதான் இங்க இருக்க வேணான்னு நினைக்கிறோம். ஜூஜினை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எதுக்கு எங்களை உங்க அப்பா சூஸ் பண்ணாரு? உங்களை சூஸ் பண்ணது நான், என் அப்பா இல்ல. ஆனா நான் யார் பக்கம் நினைக்கிறேனோ அவங்க பக்கம் தான் என் அப்பாவும் நிப்பாரு. இந்த பக்கம் வெஞ்சின் ஷைஃபனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அது நாட்டுல ஷைஃபன் வந்துகிட்டு இருக்க. அப்ப கிங்கியான் வந்து அவனை பாக்குறான். என்ன தடுக்க போறியா? இல்ல. அப்ப எதுக்கு வந்த? நான் உன் கூட சேர்ந்து வெஞ்சினை காப்பாத்த போறேன். அப்படின்னா ஜிரோஃபங் சொன்ன ஆளு நீதானா? சரி இந்த மாஸ்க போட்டுக்கோ, எனக்கு இது தேவையில்லை. கட் பண்ணா ஷைஃபனும் கிங்கியானும் வெஞ்சினை காப்பாத்த வரத பத்தி நிழல் தலைவருக்கு தெரிய வர, அதே மாதிரி நம்ம டீமுக்கும் தெரிய வர. ஷைஃபன் பழிவாங்க வந்திருக்கானா? இளவரசர் ஷியை தானே கோல போனோம். ஏன் இளவரசர் ஜின்ன தேடி போறான்? ஏன்னா அவன் இளவரசரோட மனைவிய கடத்த போறான். யாரு? வெஞ்சின். வெஞ்சின் அவ பாட்டி ஊர்ல தானே இருக்கா? உடனே லியோ நடந்தது சொல்ல. உடனே தலைவன் ஷைஃபனை தேடி போக அவ மாஸ்டர் சந்திர வந்து அவங்கள தடுக்க. இப்ப நீ யார் டீம்? ஒரு பக்கம் உன்னோட ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் உன்னோட சீனியர். இவங்க ரெண்டு பேர்ல யாரு பக்கம் நீ? வெஞ்சின் இளவரசரை விரும்புறாளா? இல்ல அவ இன்னும் உன் ஃப்ரெண்ட தான் லவ் பண்றா. அப்படின்னா நான் யாரு சைடுன்னு உனக்கே தெரியுமே. சோ ஷைஃபனா? இல்ல நான் காதலுக்காக இத பண்றேன். உடனே நம்ம டீம் போக. இந்த பக்கம் போனா இளவரசரோட மாளிகைக்கு போயிடலாம். ஆனா அங்க ஷேடோ கேட்ஸோட பவர்ஃபுல்லான கார்டியன்ஸ் இருக்காங்க. அவங்கள ஈகிள் ஐன்னு நாங்க சொல்லுவோம். மொத்தமா ஆறு பேரு. அவங்கள தாண்டி போயிட்டா வேற யாராவது வருவாங்களா? இளவரசர் ஜின் எப்படிப்பட்டவரு? இளவரசர் ஜின்னுக்கு சண்டை போட வராது, ஆனா அவரோட தம்பி பவர்ஃபுல்லானவன். உனக்கு கூட அவனை தெரியும். ஷைரோஃபங்கா? ஆமா அவனே தான். சரி பேச நேரம் இல்ல, வா போலாம். அப்ப நம்ம டீம் வர. உடனே நாலு பேரும் சேர்ந்து அவங்களோட சண்டை போட. கட் பண்ணா ரூஃபங்க்கு இந்த விஷயம் தெரிய வர உடனே தலைவனோட அப்பா கிட்ட சொல்றான். இந்த பக்கம் நிழல் சமூகத்தோட தலைவர் வர. உடனே கிங்கியான் ஃபெங்க போக சொல்லிட்டு அவரு கூட சண்டை போட. உடனே ஃபெங்கு தலைவனுக்கும் ஷைஃபனுக்கும் போய் உதவ. உடனே தலைவன் வெஞ்சினை கூப்பிட்டு போக சொல்றான். எங்களை பத்தி கவலைப்படாத, நாங்க இதை பாத்துக்கிறோம். நீ போ. நிழல் சமூகமும் ஜின்னும் இணைய போறது காண்டா இருக்கு. இளவரசே, ஜின் இளவரசரோட கேரேஜ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கிளம்பலாமா? நான் ஏன் அவன் கல்யாணத்துக்கு போகணும்? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லு. அவசரப்படாதீங்க இளவரசி. என்ன பண்ணுவான் அவன்? அப்பா கிட்ட நான் வரலன்னு சொல்லுவான். அதுக்காக நான் போகணுமா? அது இல்ல இளவரசி, முதல்ல எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. உடனே அவங்களை அனுப்பிட்டு என்னன்னு அவன் கேக்க. உடனே அவ நடந்தது சொல்லு. யாரோ வெஞ்சின்னு கடத்த பாக்குறாங்க. என்ன கடத்துறாங்களா? யாரோட வேலை அது? ஈடிங். அவனா? உண்மையிலே அவன் இதுக்காக தான் வந்தானா? இல்ல என்ன கொலை பண்ண வந்தானா? இல்ல இளவரசி, அவன் வெஞ்சினுக்காக தான் வந்திருக்கான். தனியாவா வந்திருக்கான்?
இல்ல, அவன் கூட மூணு பேர் இருக்காங்க. யார் அந்த மூணு பேர்? அன்னைக்கு ஈட்டியோட நம்ம ஒருத்தனை பார்த்தோம்ல, அவனும் அப்புறம் டோங்ஜினும் அப்புறம் நில சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனும் வந்திருக்காங்க. சேனாவோட பேரனும் வந்திருக்கானா? அப்ப நாம இதை யூஸ் பண்ணிக்கணும். இல்ல இல்ல வடசே, நம்ம நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். இந்த பக்கம் கின்காங்க காட்ட, அப்ப வெஞ்சினோட அப்பா அவனை பார்த்து, நீ இப்படி செய்வன்னு நான் எதிர்பார்க்கல, நானும் தான். சோ என் கூட சண்டை போட போறியா? நான் சண்டை போட நினைக்கல மாஸ்டர், ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்ல. சரி, உன்னோட வாழை எடு. உடனே ரெண்டு பேரும் சண்டை போட கட் பண்ண நம்ம டீமை காட்ட, இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்களே, கவலைப்படாத, என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு, அதை யாராலையும் சமாளிக்க முடியாது. உண்மையாவா? ஆமா. நீங்களா? இவங்கள நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. அது சொல்ல நீ யாரு? உடனே ஒரு அடிதான் ஆல் அவுட்டு. நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா? நான் இவனுக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன பங்கு? என் கூட சண்டை போட போறியா? டே, இது உங்க குடும்ப சண்டை, நான் ஏன் இதுல இன்வால்வ் ஆக போறேன்? சார், அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுங்க, அதுக்கு தானே நாங்களும் வெயிட் பண்றோம். இந்த பக்கம் ஷைஃபன் வெஞ்சினோட ரூமுக்கு வர, ஆனா வெஞ்சின் இல்ல, ரூஃப் அங்கதான் இருக்கான். ஷைஃபன், ஒரு கட்டிங் போட்டு போயேன், எனக்கு டைம் இல்ல. எனக்கும் தான் இல்ல, ஏன்னா இன்னைக்கு என் அண்ணனோட கல்யாணம் ஆச்சு. இந்த பக்கம் வெஞ்சின் ஒருவேளை யாருமே அவளை காப்பாத்த வரலனா, அவ கழுத்துல தாலி ஏறும் போது அவ கழுத்தை வெட்டிட்டு சாவ முடிவெடுக்கலான்னு யோசிக்கிறா. ஷைஃபன், இத பண்ணாத, நான் வருவேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். சோ என்ன மன்னிச்சிரு, உனக்கு தெரியும்ல நான் உன்னை விட சக்தி வாய்ந்தவன் இருக்கலாம், ஆனா ட்ரை பண்ணி பாக்குறேன். அது ஹாக்ஸ் வார்டு தானே, டாப் 10 வார்டுல இந்த வார்டு 8th இடம். இது நீதி நிலநாற்ற வாழ்ன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனா இன்னைக்கு உங்க சுயநலத்துக்காக அவளோட வாழ்க்கைய பணம் வைக்கிறீங்க. உடனே ரெண்டு பேரும் சண்டை போட, சும்மா ஆனால் தெரிக்குது, ரூஃபங் தான் பவர்ஃபுல்லா இருக்கான், நீ முன்ன விட ஸ்ட்ராங் ஆயிட்ட போல. நான் இந்த நாளுக்காக 6 வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அசுர வாழ கத்துக்கிட்டியா? ஆமா, உன் மாஸ்டர் பண்ண தப்பதான் நீயும் பண்ற. உடனே ரூஃபங் லிகுவால் நுட்பத்தை யூஸ் பண்ண, இது பேரரசர் ஷைஷுக்கியோட லிகுவால் டெக்னிக் தானே, உன்னால எப்பவுமே என்ன விழ முடியாது. உன்னோட மாஸ்டரும் ஏன் மாஸ்டர் கிட்ட தோத்துட்டாங்க, அதே மாதிரி நீயும் தோக்க போற, அதே மாதிரி நம்ம டீமும் தோத்து போக. ஆனா அவங்க விட்டு கொடுக்கற மாதிரியே இல்ல, உடனே அவங்க கத்துக்கிட்ட மொத்தத்தையும் இறக்க, நீ சொன்னது கரெக்ட் தான், என் மாஸ்டர் உன்னோட மாஸ்டரை வின் பண்ணதே இல்ல, நானும் வின் பண்ணுவேனான்னு தெரியல, ஆனா என்னோட மாஸ்டர் எத்தனை தடவை தோத்தாலும் திரும்ப திரும்ப வருவாங்க, ஆனா நான் அப்படி இல்ல, இது என்னோட கடைசி வாய்ப்பு, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்ன இன்னைக்கு வின் பண்ணாலும் உன்னால அவளை கூப்பிட்டு போக முடியாது, தெரிஞ்சும் ஏன் இதை பண்ற? ஏன்னா என்னை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. ஆனா கடைசியில ஷைஃபங் மயங்க விழ, அதே மாதிரி நம்ம டீமும் தோத்து போக, யாராவது வந்தாங்களா? இல்ல. சரி வாங்க போலாம். உடனே போக, கிங்கியான் நான் நினைச்சதை விட பவர்ஃபுல்லா இருக்கான். இந்த கிங்கியான் தான் பிளட் ஆஃப் யூத்ல லோன் காடா வருவான். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஜேசன் கூட வந்து சண்டை போடுவான்ல, அந்த மெயின் வில்லன், அதுதான் இவன். இளவரசி, இவனை என்ன பண்றது, நம்ம இடத்த கூப்பிட்டு போ, நானும் அங்க போயிட்டு வரேன். ஆனா உங்களுக்கு அடிபட்டிருக்கு, நான் போலனா டவுட் வரும். உடனே அவன் போக, அப்ப வெஞ்சின் கையில இருக்கிற கத்திய பாக்குறான். உடனே அவன் கிட்ட போக, அப்ப ஷைஃபன் கத்துறான். அவ அதை கேக்க, சோ அவ எனக்காக வந்திருக்கானா? என்ன மன்னிச்சிரு வெஞ்சின், உன்னை காப்பாத்த முடியல, அது அவன் தானே? ஆமா, அவனே தான், நான் உனக்கு சத்தியம் பண்றேன், அவனை நான் காப்பாத்துவேன், ஆனா இந்த முடிவு வேணாம். உடனே வெஞ்சின் ரூஜினை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆக்சுவலா இந்த விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா பிளட் ஆஃப் யூத்ல இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. நாம இப்ப என்ன பண்றது? இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரி, உடனே தூதருக்கு மெசேஜ் அனுப்பு, என் பசங்க எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா ரூஃபங் இது அவனுக்காக பண்ணல, அவனோட அண்ணனுக்காகவும் அந்த ஈடிங்காகவும் பண்ணான். என் மூணு பசங்கள்ல ஒருத்தனுக்கு கொடூரமான லட்சியம் இருக்கு, இன்னொருத்தன் ரூத்துலஸ் ஆனவன், ஆனா ரூஃபங் இறக்கமானவன். ஆனா நாட்டு ஆள்பவருக்கு இறக்கம் இருக்க கூடாதே, என்ன நல்லவனு சொல்றியா? இல்ல மந்திரி, நான் நிறைய தப்பு பண்ணிதான் இங்க வந்திருக்கேன், சோ எனக்கு யாரு மேலையும் இறக்கம் இல்ல, ஆனா இந்த ரூஃபங் ரொம்ப நல்லவன். அப்ப அரசரை பார்க்க இல்ல ஒரு ஷீ வரான். என்ன ஷீ, ரூஜினோட கல்யாணத்துக்கு நீ போல போல? போலாதான்பா இருந்த, ஆனா அதுக்குள்ள இது நடந்துருச்சுப்பா அப்படின்னு அந்த கிட்னாப் மேட்டரை பத்தி சொல்றான். அப்படியா, இத பத்தி யாருமே என்கிட்ட சொல்லலையே, சரி நீ எதுக்கு வந்த? உடனே பைலிய பத்தி சொல்றான். அவனும் வந்தானா? ஆமாப்பா. இப்ப 2 ஓடி போக நம்ம ஷைஃபனை காட்ட, 2 தூங்கிட்டு இருந்த, கடைசியா எழுந்துட்ட, யார் நீ? என் பேரு ஈ ஷைஷிங், ஆனா உன் ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்ல, நான் ஏ கிராமத்துல பிறந்தவன், அதனால உன்னோட அப்பாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அதனாலதான் நான் இந்த பேரை வச்சுக்கிட்டேன். அப்ப ரூஃபங் வர, நீ என் மேல கோபமா இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா எப்படி இருந்தாலும் உன்னால வின் பண்ணிருக்க முடியாது, ஆனா உன்னு தெரிஞ்சுக்கோ, நான் டியான் நாட்டோட இளவரசனா இருந்தாலும் என்னாலையும் சில விஷயங்களை பண்ண முடியாது. உன் அப்பா தான் எனக்கு முதல் முதலா சண்டை போட சொல்லி கொடுத்தாரு, அவர் இறந்ததை கேட்டதும் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அங்க பாத்தியா, அதுதான் வடபைலி, அங்க பார்பேரியன்ஸ் இருப்பாங்க, அவங்க ரொம்ப காட்டு மிராண்டிங்க. இந்த பக்கம் நான்ஜோ, எல்லாருமே எங்களை தாக்க நினைக்கிறாங்க, ஆனா யாராலையும்
எங்களை வெல்ல முடியல. ஆனா கடைசியில எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். உன் அப்பாவை முதல்ல கொண்டாங்க, அதனால சேனாதிபதி லூச்சா எங்களை விட்டு போயிட்டாரு. என் அப்பாவுக்கு வயசாகிட்டே வருது, அதனால இளவரசர்களுக்குள்ள சண்டை. டியான் சிட்டி உலகத்தோட நம்பர் ஒன் செழிப்பான அமைதியான நகரம்னு சொல்றாங்க, ஆனா அது உண்மை இல்ல. அது இப்ப சரிஞ்சுகிட்டு இருக்கு. அதை காப்பாத்த நான் போராடுறேன். அப்ப நீ அரசராக ஆசைப்படுறியா? இல்ல. ஆனா உன் அப்பாவுக்கு உன கிங்ஷி அரசனா ஆக கூடாது. அவனை தடுக்கணும். அதுக்கு நாங்க பவர்ஃபுல்லா மாறணும். எங்களுக்கு பவர் தேவைனாலதான் நாங்க இந்த கல்யாணத்தையே நடத்தணும். ஷைஃபன், நீயும் எனக்கு நண்பன் தான். ஒரு வீரனா நான் உன் கூட தான் நிக்கணும். ஆனா ஒரு தம்பியா நாட்டோட இளவரசனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. ஆனா உனக்கு ஒரு வாக்கு தரேன், உன் அப்பாவை கொன்னவங்களை நான் விட மாட்டேன். அவர் நல்லவர்னு இந்த உலகத்துக்கு நான் எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இந்த எபிசோட் முடியுது. என்ன ஆக போகுது அடுத்த எபிசோட்ல பாத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.